Hi friends, welcome back to my channel. In this video, we will see how to become a pilot. I will show you a video about how to become a pilot. That is very lengthy and better. So, that's why I will upload part 2 a second time in this video. A little animation. Okay, so, pilot tower is two types. That is private pilot and commercial pilot. Private pilot is private jets ஓட்டுறவங்க அதாவது இப்போ ஒரு மில்லியனர் பில்லியனர் அவங்களா இருக்காங்க இல்லையா சோ அவங்களுக்கு வந்து private jets ஓட்டுறவங்க and commercial pilotனா உங்களுக்கு தெரியும் நார்மலா வந்து ஏர்லைன்ஸ்ல பைலட்டா இருக்கவங்க சோ இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் private pilot பத்தி நான் பாத்துறோம் இதோட எலிஜிபிலிட்டி என்ன அதுக்கான ஃபீஸ் எவ்வளவு and வந்து private pilotோட salary எவ்வளவு இதெல்லாம் வந்து இந்த வீடியோல பாப்போம் ஃபர்ஸ்ட் private pilotக்கான எலிஜிபிலிட்டி சோ இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினா உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து மினிமம் 10th பாஸ் பண்ணிருக்கணும் அந்த 10th-ல வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் கிளாஸ் 2 மெடிக்கல் முடிச்சிருக்கணும் மெடிக்கல் அப்படினா என்னன்னு தெரியலனா ஏற்கனவே வீடியோ போட்டுருப்பேன் சோ அந்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஃபீஸ் வந்து பிரைவேட் பைலட்டுக்கு எவ்வளவு ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்ராக்ஸிமேட்டா 5 to 10 lakhs ஆகும் இது வந்து ஒரு அக்குரேட் ஃபீஸ் கிடையாது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டுக்கும் வேரி ஆகும் நெக்ஸ்ட் பிரைவேட் பைலட்டோட சாலரி Private pilot is a commercial pilot விட salary கம்மியா தான் இருக்கும் because இது வந்து ஒரு fixed salary கிடையாது நீ அவங்க அந்த jet வந்து எப்ப ஆபரேட் பண்றாங்களோ அப்பதான் உங்க salary so 50 lakhs per annum வரைக்கும் approximate-ஆ இருக்கலாம் next commercial pilot பத்தி பாப்போம் commercial pilot வந்து eligibility என்ன fees என்ன அதுக்கு அப்புறம் அதோட salary என்ன so இதுலயும் வந்து இதெல்லாம்மே நம்ம பாப்போம் commercial pilot வந்து private pilot விட கொஞ்சம் பெட்டரான ஜாப் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தோம் அப்படினா இதுக்கு வந்து நீங்க வந்து 12th பாஸ் பண்ணிருக்கணும் வித் physics chemistry max ஓட ஓகேவா இது வந்து ரொம்ப மெயினான பாயிண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் 1 மெடிக்கல் முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி வேணும் बिकॉज வந்து ஏவியேஷன் ஃபீல்ட்ல ஃபுல்லாவே இங்கிலீஷ் தான் அதுவும் நீங்க கமர்ஷியல் பைலட்டா போறீங்க அப்படினா கம்பல்சரி உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு அக்குரேட் ஃபீஸ் கிடையாது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்ல ஒவ்வொரு ஃபீஸ் வேற வேறயா இருக்கும் சோ அப்ராக்ஸிமேட்டா ஃபீஸ் எவ்வளவு இந்தியால அப்படினு பாத்தீங்கன்னா 45 ல இருந்து 80 lakhs வரைக்கும் உங்களுக்கு வரும் ஓகேவா நெக்ஸ்ட் கமர்ஷியல் பைலட்டோட சாலரி சோ எப்படி இருந்தாலும் பிரைவேட் பைலட்ட விட கமர்ஷியல் பைலட்டுக்கு கொஞ்சம் சாலரி அதிகம்தான் நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இப்போ வந்து கோர்ஸ் முடிச்சிட்டு நீங்க வந்து ஒரு பைலட்டா ஜாயின் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 1.5 to 2 lakh per month இருக்கும் and நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படினா 4 to 7 lakh per month இருக்கும் So, in the experience, you have a salary. ATPL is not So, that's why I will explain the video. Next, India, the main institutions are Indira Gandhi Rashtriya Uran Academy, Delhi, and Bombay Flying Club, this is Mumbai. So, these two are the main flying train academies. Okay, wow. So, if you are a pilot, you will have a passion first. நீங்க அது ஆவறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வேணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஹார்ட் வர்க் வேணும் बिकॉज வந்து சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் மணி வேணும் கண்டிப்பா வந்து காசு இருந்தா தான் இந்த பைலட் வேலைக்கு நீங்க ஜாயின் பண்ண முடியும் ஓகேவா சோ இதெல்லாம் இருக்கு அப்படினா நீங்க கம்பல்சரி வந்து பைலட்டா ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் வந்து வேற என்ன டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதுலயும் நீங்க क्वेश्चंस கேட்கலாம் I will answer. So, see you in the next video. Until then, bye.